நான் எம்பிஏ ஹெச்ஆர்எம் முடிச்சிருக்கேன் ஆக்சுவலாக நான் வந்து பிடெக் முடித்தோடனே எனக்கு நான் பிளேஸ் ஆக வேண்டியது நான் டேரக்ட் ஹெச்ஆர் இன்டர்வியூக்கு அப்ளிகபிளாக இருந்தேன் பட் ஆனால் நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணல ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம் எனக்கு என் ஹஸ்பண்டை வந்து டூ த எண்ட் வந்து நான் ரொம்ப அன்கண்டிஷனல் லவ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவருக்கு வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோம் மேக்கராக இருக்கணும் குடும்பத்தை நேசிக்கிறவங்க பெரும்பாலும் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வேலை பொருளாதார ரீதியாக உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க நீங்கள் அதை சூஸ் பண்ணாமல் குடும்பத்திலேருந்து எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன் எல்லாரையும் சந்தோஷமாக இருக்கேன் அதுதான் என்னோட விஷ் பொருளாதாரம் மட்டும்தான் ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட் கிடையாது இல்லை காலையில் எந்திரிச்சுறதுல நைட்டு முடிக்க அவருக்கு கா தலைக்கு எண்ணெய் தேச்சு விடுறதுலேருந்து அயன் பண்ணி கொடுக்கறதுலேருந்து ஷூ போ எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அன்னைக்கு கால் பிடிச்சி விடுறதுக்கு எல்லாம் எதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது அவங்க வீட்டுக்கார் பேர் என்னம்மா பிரேமானந்த் நான் வந்து பிஃபோர் மேரேஜ் குக்கிங் பக்கமே போனதில்லை பட் இப்போது நீங்கள் எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் செய்வேன் ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஒன்று ஒன்றையும் நான் ஒரு ஒரு நாளும் ட்ரை பண்ணுவேன் ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவருக்கு பிடிக்காத நான் கொடுத்ததே கிடையாது மூணு வேலைனா மூணு வேலையும் அவருக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன் நீங்கள் ரசனைங்கிறீங்க அது ஒரு வகையில் வெறுமை தானே இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் அவர் ஃபுல்லு ஜாலி தான் இப்போ நான் கோவமாக இருந்தாலும் ஒரு டூ மினிட்ஸ் மேல எனக்கு கோவமா இருக்க விட மாட்டார் உடனே ஏதோ ஒரு ஜோக் சொல்லியோ இல்லை ஏதோ ஒரு டைவெர்ட் பண்ணியோ சிரிக்க வச்சு நல்லா தான் இருக்கு கேட்க ஆனால் இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னு தெரியல எனக்கே இந்த பொண்ணை பார்க்கல இது ஒருவேளை ஏ இல்லை செஞ்சுருக்கானுங்களா இல்லை அந்த தான் உட்காந்துருக்கானு கூட இன்னும் எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு